மரக்கன்றுகள் நடுங்க, அதே மாதிரி மஞ்சப்பையை பயன்படுத்துங்க. துணிப்பையில பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு சுற்றுச்சூழலை நம்ம தாராளமாக பாதுகாக்கலாம். மீண்டும் இந்த இடத்துக்கு வரவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். இங்கே வந்து வனவிலங்குகள் அதிகமாக வரும். இதில் டூரிஸ்ட் ஆளுக வரவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நெகிழி பையில் வந்து சாப்பாடை போட்டுவிட்டு கீழே போட்டு போயிடுவாங்க. அதனால் இங்கே குரங்கு, மான், மாடு, இந்த மாதிரி காட்டு மாடு இதெல்லாம் வரும்போது அந்த நெகிழி பையில் சேர்த்து வந்து அது சாப்பிட்றோம். அதனால் சாப்பிட்டுச்சுன்னா அந்த உசுருக்கே ஆபத்து வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வர்றவங்களுக்கு சொல்லுவேன், இந்த இடத்துல வந்து எந்த காரணத்துக்கு நெகிழி பைகளை பயன்படுத்தக்கூடாது, துணிப்பைகளை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி போன வருஷம் 2023 ஜூன் 5 இந்த வார்த்தை சொன்னது. என்றைக்குமே வந்தாலும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி விழிப்புணர்வாக உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இது உங்கள் காலேஜில் போய் சொல்லணும், எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனாலும் நெகிழி பையில் வந்து பயன்படுத்த வேணாம். ஏன்னா நெகிழி பையில் வந்து அதில் ஏதாவது சாப்பாடு போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுவே சாப்பிட்டு ஒரு உயிருக்கு இறக்குறதுக்கான காரணமாயிரும். அதனால் நெகிழி பைகளை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், துணிப்பைகளை பயன்படுத்துவோம், நம்ம மரக்கன்றுகளை நட்டு நல்ல மழை பெறுவோம், மண்ணரிப்பை தடுப்போம்ங்கிற ஒரு எப்பயுமே ஒரு உறுதிமொழியாக இருக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கும் போதே வந்து இந்த உறுதிமொழியானது வந்தாச்சுனாலே வந்து நாளைக்கு நம்மளோட சந்ததிகளும் நீங்களும் இதை தான் சொல்லித்தர போகிறீங்க. நம்ம வாழ்கிறத காட்டிலும் நம்மளோட பிள்ளைங்க வாழ்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிற பாடம் தான் ஒரு நல்ல பாடமாகும். அதை விட நான் இப்போ ஒரு சொல்லுவேன், எப்பயுமே வந்து யாருன்னு சொல்வேன், மண்ணுக்காகங்கிற ஒரு வாக்கியத்தை நான் இப்போ மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு வாக்கியம், விதைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்காது, விதைத்து கொண்டே இரு, நீ விதைக்கும் விதையானது முளைத்தால் உன் வருங்கால சந்ததிகளுக்காகட்டும், முளைக்கவில்லை என்றால் இந்த மண்ணிற்கு உரமாகட்டும்ங்கிறது நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதில் விதை மட்டும் கிடையாது, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம யார்ட்டையும் கேட்க வேண்டியதே இல்லை. அந்த விஷயத்தை செஞ்சோம்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நம்ம சந்ததிகளை வாழ வைக்கலாங்கிறது உங்கள் இந்த மாணவிகளுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு அறிகுறி.